ओम श्री साई राम एल्लोर्कू नमस्कारम नमस्ते नमस्ते गुरु महाराज सद्गुरु श्री सत्य साई महाराज चरणम चरणम श्री साई सा साष्टांग चरणम सर्वेशा नमस्ते नमस्ते गुरु महाराज सद्गुरु श्री सत्य साई महाराज श्री சத்யசாயி திவ்ய கதாவுடைய ஃபோர்த் எபிசோட். போன எபிசோடில் வந்து நம்ம சாயியுடைய பால்ய லீலைகள் சிலவற்றை நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து அவருடைய முந்தைய அவதாரமான ஷீரடி சாய்பாபாவை பற்றி அதிகம் வெளியில் வராத தகவல்கள், சத்யசாய்பாபாவே சொன்ன தகவல்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஷீரடி சாய்பாபாவுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச அற்புதங்கள், அவருடைய உபதேச மொழிகள் இதெல்லாம் வந்து தொகுத்து மராட்டி மொழியில் வந்து காலம் சென்ற ஹேமத் பந்த் அப்படிங்கிறவர், அதாவது ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தாபோல்கர் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார். அதோடைய ஆங்கில மொழி பெயர்ப்பும் இருக்குது, தமிழ்லேயும் கூட அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. இப்போவும் கூட நம்ம பல பேர் ஷீரடி சாயியுடைய சச்சரித்திரத்தை வந்து ஏழு நாள் சப்தாகமாக பாராயணம் செய்கிற வழக்கமும் இருக்குது, இல்லை வியாழக்கிழமை தோறும் பக்தியோட ஷீரடி சாய் சச்சரித்திரத்தில் ஒரு சாப்டரோ ரெண்டு சாப்டரோ தொடர்ந்து படிக்கிற வழக்கமும் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்குது. அந்த ஷீரடி சாயியுடைய சச்சரித்திரத்தில் கூட வெளிவராத தகவல்களை தான் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷீரடி சாயி மாதிரி சச்சரித்திர மாதிரியே நம்ம சத்யசாய் பாபாவுக்கும் சாந்தி ஸ்ரீ ஜந்தயாலா வெங்கடேஸ்வர சாஸ்திரி அப்படிங்கிறவர் அவருடைய சத்யசாய் பாபாவுடைய சச்சரித்திரத்தை வாழ்க்கை வரலாற்றை தபோவனம் அப்படிங்கிற ஒரு நூலாக அதெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கார், புஸ்தகமாக வெளியில் வந்திருக்கு. அதையும் எல்லாருமே வந்து சப்தாகமாக படிக்கிற வழக்கமும் உண்டு, வியாழக்கிழமை தோறும் தபோவனத்துலேருந்து ஒரு சாப்டரோ ரெண்டு சாப்டரோ படிக்கிற வழக்கமும் எல்லார்கிட்டேயும் இன்னமும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எபிசோடில் சொன்ன பல தகவல்களை நீங்கள் அந்த தபோவனத்தில் பார்க்கலாம், அந்த புக்கில் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறதும் அந்த தபோவனத்தில் இருக்குது, தபோவனம் படிக்கிறவாளுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இப்போது மக்களுக்கு வந்து ஷீரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதி மட்டும்தான் தெரியும், அதாவது அவர் ஷீரடிக்கு வந்தப்புறம் தான் தெரியும். ஒரு 13 வயசு பையனாவோ ஒரு கல்யாண கோஷ்டியோடு வந்ததாகத்தான் அந்த ஷீரடி சச்சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருடைய முந்தைய வாழ்க்கை, அதாவது அவர் எங்கே பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார், அவருடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது, எந்த புக்கிலையும் அதிகமாக வெளியில் வரல. இதெல்லாம் தான் ஸ்ரீ சத்யசாய் பாபா 1990 செப்டம்பர் 28 பிரசாந்தி நிலையத்தில் வந்து பாபா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொன்னார், செப்டம்பர் 28 தான் ஷீரடி சாய்பாபா பிறந்த தினம், பிறந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த அவருடைய கதையை பற்றி அவர் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். ஒரு அவதார புருஷருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொரு அவதார புருஷருக்கு தானே தெரிய வரும் இல்லையா, ஸோ அவர் சொல்கிறது தான் அது ரொம்ப உத்தமம். நிஜாம் சமஸ்தானத்தில் இருக்கும், அதாவது இது மகாராஷ்டிராவில் நிஜாம் சமஸ்தானத்தில் பத்ரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து கங்கபாவா தேவகிரி அம்மா அப்படின்னு ஒரு பக்தி மிகுந்த தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தாலும், ஒரு பிராமண தம்பதியர்கள். அவளுக்கு குழந்தை இருக்கலையா, அந்த அம்மா தேவகிரி அம்மா வந்து ஒரு சிறந்த கௌரி பக்தை, அதாவது பார்வதி தேவியோடைய பக்தை. அவர் கங்கபாவா அவருடைய கணவர் வந்து சிவபெருமானுடைய பக்தர். கங்கபாபா அவர் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கையை இது பண்ணிட்டு வந்தார்னா, ஒரு படகு ஓட்டி இக்கரைக்கு அக்கறையை இக்கரையிலேருந்து அக்கறை போகணும்னா அவள் படகு சவாரியில் கொண்டு விடுவா இல்லையா, அந்த வேலை தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு அவர் என்ன சொன்னாராம், ஒரு நாள் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு அவர் சொன்னார், இன்றைக்கி ராத்திரி நான் வந்து படகுலையே தங்கிக்க போகிறேன், அதனால் நான் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, நாளை காத்தால் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல சமயம் அவர் அந்த மாதிரி செய்கிறது உண்டு. அப்படி சொல்லிட்டு அந்த அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாராம், புறப்பட்டு போயிட்டாராம். அப்போ அந்த தேவகிரி அம்மா வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு கதவை சாத்தின்னு வந்து படுத்துக்கலாங்கும்போது
கொஞ்சம் கதவு தட்டுற சத்தம் கேட்டு, யார், நம்ம இப்போ தானே அவர் கிளம்பி போனார், இப்போ யாராக இருக்கும் அப்படின்னு போய் கதவை திறந்து பார்த்தோன்னே ஒரு வயசான முதியவர், ஆனால் ரொம்ப தேஜஸ்வி, நின்றுட்டு இருந்தாராம். அந்த அம்மாவுக்கு அவரை பார்த்தோன்னே உடனே உள்ளே கூப்பிட்டாங்களாம். ஏன்னா அதிதிகளை உபஜரிக்கிறது, அதிதி தேவோபவ அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் ஒன்று. அதனால் தேவகிரி அம்மாவும் அவரை உள்ளே கூப்பிட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீ ரொம்ப நல்லவ, எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, வெளியில் வேற மழை வரா மாதிரி இருக்குது, ரொம்ப குளிர்றது. நான் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மாதிரி ரொம்ப தூரம் நடந்து வந்து நான் களைச்சி போயிருக்கேன், ரொம்ப ஒரு நாள் ராத்திரி இங்கே உங்கள் வீட்டில் எனக்கு தங்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னோடனே அந்த அம்மா வந்து, சரி நீங்கள் இந்த வராந்தாலேயே வாச வராந்தாலேயே படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவரை அங்கே படுக்க சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ளே போய் கதவை தாள் போட்டுட்டு அவங்க படுத்துக்க போனாங்களாம். மறுபடியும் கதவை தட்டினார். தட்டும் சத்தம் கேட்டவுடனே யார் என்னன்னு வந்து பார்த்தவுடனே அந்த முதியவர் தான் என்ன சொன்னாரோ, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா, ஏதாவது இருந்தால் கொஞ்சம் உருவோம், ஏதாவது உணவு இருந்தால் கூட என் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா உள்ளே போய் கொஞ்சம் சாதம் இருந்து தான் அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு கொண்டு வந்து அவருக்கு சாதமும் தயிர் சாதமும் குடிக்க தண்ணியும் கொண்டு வச்சுட்டு திரும்பவும் வந்து கதவை சாத்தின்னு தான் படுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். படுத்துக்க போனான். கொஞ்ச நேரம்லாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். திரும்ப கதவு தட்டுற சத்தம் கேட்டவுடனே திரும்பவும் அந்த அம்மா கதவை திறந்துன்னு போய் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், அம்மா நான் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கேன் பற்றியா, எனக்கு வந்து ரொம்ப கால் வலிக்கிறதுமா, அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த கை காலை கொஞ்சம் பிடிச்சி விடுறியா, நான் ரொம்ப வயசானவன் பற்றியா, எனக்கு முடியலை, இந்த கை கால் எதம்மா கொஞ்சம் பிடிச்சி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். வயசானவர் தான், ஆனால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம், ஏன்னா அவங்க பதிவிரதை, அவருடைய அந்த அம்மாவுடைய கணவரும் அப்போ வீட்டில் இல்லாததுனால, என்ன முதியவராக இருந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை இல்லையா, அதை போய் நம்ம எப்படி கை கால் பிடிச்சி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க ஒன்றுமே பேசலையாம். உள்ளே போய் அவங்க தினமும் அவள் பூஜை பண்ணுற அந்த பார்வதி தேவி கிட்டே போய் சொன்னாங்களாம், அம்மா எப்படிம்மா நான் இந்த காரியத்தை பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கோ எப்படி செய்யறது, என்னை இங்கே இக்கட்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றணும், அவர் வந்திருக்கிறவரும் வயசான பெரியவர், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த அம்மாக்கே ஒரு யோசனை தோணித்தான் சரின்னு பின்பக்கம் கதவை திறந்துட்டு போனால், அந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் உண்டாம், ஒரு சில பெண்மணிகள் வந்து பணம் கொடுத்தா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சேவைகள் எல்லாம் வந்து செஞ்சு கை கால் பிடிச்சி விடுறது அந்த மாதிரி சேவைகள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அம்மா போய் ஒரு ரெண்டு மூணு வீட்டு கதவை தட்டி பார்த்தா யாருமே அப்போது வரத்துக்கு இருக்கலையாம். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே திரும்பவும் தன்னோட வீட்டுக்கே பழக்கடை பக்கமாக போய் பழக்கடை பக்கமாகவே வந்து கதவை சாத்திட்டு உள்ளே வந்துட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சதா வேண்டிகிட்டே பார்வதிக்கிட்ட என்ன பண்ணுறது, இந்த இக்கட்லேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்கும்போது திரும்ப கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே போய் திறந்து பார்த்தா ஒரு பெண்மணி, அவள் இந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாள். அம்மா நீங்கள் வந்து கதவை தட்டி என்னை அழைக்கும் போது அப்போ நான் இருக்கலை, பக்கத்தில் எங்கேயோ போயிருந்தேன், அதனால் திரும்பி வந்த உடனே நான் தெரிஞ்சுட்டேன், நீங்கள் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு உதவி கேட்டு நீங்கள் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன், அதனால் தான் வந்தேன், நான் அந்த பெரியவருக்கு வந்து கை கால் அமைப்பிடிச்சு விட்டு இந்த சேவையை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு ஒன்று. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பார்வதி தேவி தனக்கு ஆள் அனுப்பிட்டதாக நினச்சிட்டு போய் அந்த பெண்மணியை கூட்டின்னு போய் அந்த முதியவர்கிட்ட, ஐயா இந்த அம்மா வந்து உங்களுக்கு இந்த கை கால் பிடிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு திரும்பவும் வந்து தன்னோட ரூம் கதவை சாத்துட்டு படுத்துட்டு படுத்துக்கிறதுக்கு எத்தனை பண்ணி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நேரம் வந்து அந்த முதியவரும் அந்த உதவிக்கு வந்த பெண்மணியும் அவள் ரெண்டு பேரும் அங்கே வெளியில் பேசிட்டாங்க. அந்த பெரியவர் சொன்னாராம், நீ வந்து இந்த பக்தைக்கு வந்து ஏதாவது ஒரு வரம் கொடு அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை இல்லை நீங்கள் தான் பரம்பொருள், நீங்கள் தான் வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்னு. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, ஒரு முதியவர் அவருக்கு உதவி பண்ணுற ஒரு பெண்மணி, இதை தான் நம்ம இந்த கதையில் பார்த்தோம். இவா எப்படி வரம் கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்கள் யூகம் கரெக்டு தான், அந்த வந்திருக்கிற முதியவர் வேறு யாரும் இல்லை சிவபெருமான், அந்த உதவிக்கு வந்த பெண்மணி பார்வதி தேவி, அதனால தான் அவள் அப்படி பேசிட்டான். அப்போது பார்வதி தேவி அப்படி நீங்கள் தான் பரம்பொழி நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படிங்கும்போது சிவபெருமான் சொல்கிறாராம், இல்லை இல்லை நான் இந்த பக்தையை வந்து சோதனை பண்ணுறதுக்கு வந்தேன், அது ஆனால் நீ தானே அவள் கூப்பிட்ட உடனே உதவி பண்ணணும்ன்ட்டு ஓடி வந்திருக்கே இல்லையா, அதனால் நீ வந்து ஏதாவது வரம் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும், அதனால் நீ வரம் கொடு அப்படின்ன உடனே திரும்பவும் ரெண்டு பேருமா சேர்ந்து கதவை தட்டின உடன் கதவை தட்டுறா. தேவகிரி அம்மா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க
அவங்களால தன் கண்களையே நம்ப முடியலையா. தன ஜோதி பிரகாசமாக தன் எதிரில் பார்வதி பரமேஸ்வரராக காட்சி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆகிடுத்தான். அப்படியே உணர்ச்சி பெருக்கில் வந்து பேசக்கூட முடியல. காலில் விழுந்து அந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே கண்ணில் ஜலத்தோடு பார்த்துட்டே இருந்தாளாம். ஓ பார்வதி தேவி முதல்ல வரம் கொடுக்குறாளாம். என்ன சொல்கிறாளாம், அம்மா உன்னோட பக்தி நான் பக்தியை நாங்கள் மெச்சினோம், அதனால் வந்து முதல்ல உனக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக, அதை தொடர்ந்து ஒரு பொன் குழந்தையும் பிறக்கும், அந்த பொண்ணுக்கு நீ நிகாதானமே செய்கிற ஒரு பாக்கியம் கூட உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவி வரம் கொடுத்தாளாம். உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரா, அவர் என்ன சொன்னாராம், அம்மா உன்னோட மூணாவது குழந்தையா நானே வந்து உன் வம்சத்தில் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி கண்ணை இப்படி நிமிர்ந்து பார்க்குறாளாம். ரெண்டு பேரும் அங்கே இல்லையா, மறைஞ்சு போயிட்டாலாம். அதுலேருந்து அந்த அம்மா நிலக்கொள்ளாமல் தவிச்சுன்னு இருந்தாலாம். எப்படா வெடியும், எப்படா காத்தாலாகும், எப்போ தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவார், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல போகிறோன்ட்டு இங்கேயும் அங்கேயும் குட்டி போட்ட போன மாதிரி அந்த அம்மா தூக்கமே போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் காத்தால ஆச்சா, அவர் கணவர் வீடு வந்த உடனே அவர் உட்கார வச்சு நடந்தது அத்தனையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். அவர் எல்லாத்தையும் கேட்டாராம், ஆனால் நம்பலையாம். அவர் சொன்னாராம், எங்கேயாவது இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா நீ சொல்கிற, ஏதாவது வந்து உனக்கு எதாவது சித்தப்பிரமையா இல்லை நீ எதாவது கனவு கண்டியா எதையோ நினச்சின்னு படுத்துன்னு இருக்க, அதை மாதிரியே உனக்கு இப்போ தோன்றது அவ்வளோதான். பார்வதி பரமேஸ்வரர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாளா, இந்த மாதிரி வரமெல்லாம் கொடுப்பாளா, நீ என்ன சொல்கிற, போய் உன் வேலையை கவனிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் வேலையை பார்க்க போயிட்டாராம். ஆனால் என்னாச்சு, கொஞ்ச நாள்லேயே அந்த அம்மா கர்ப்பமானாங்க. ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துதான். அவள் நினச்ச மாதிரியே, அவள் வரம் கிடைச்ச மாதிரியே ஒரு பிள்ளை குழந்தை பிறந்துதான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சா, ஒரு பொன் குழந்தையும் பிறந்துவிட்டான். இப்போது கங்கை பாபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பித்தானே ஆகணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையும் வந்துவிட்டான். என்னடா ரெண்டு விஷயம் பலிச்சு கொடுத்தே, பார்வதி தேவி கொடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டு வரமும் பலிச்சு கொடுத்து, இப்போது அடுத்த வரமும் பலிச்சுடும் போல் இருக்கேன், மூணாவது சிவபெருமான் தானே பிறப்பேன்னு சொன்னாரே அதுவும் பலிச்சுடும் போல் இருக்கு, அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, தன்னுடைய மனைவி எத்தனை பெரிய பாக்கியசாலி, அவ பக்தி நம்மளதை விட வசந்து போயிடுத்து பற்றியா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவர் மனசில் தோண ஒரு தாபமாக எடுத்தான். அட எப்படா இவை பார்த்த அந்த பார்வதி பரமேஸ்வரர் எப்போ நம்ம பக்தி எப்போ அந்த அளவுக்கு போய் நமக்கு அவ காட்சி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் ஒரு தாபமும் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக படித்தான். அவர் நினச்ச மாதிரியே தேவகிரி அம்மா மூணாவது முறையாக கர்ப்பவதியானாங்க. ஆன பொழுது அவருக்கு அதுக்கு மேலே அவரால் பொறுத்துக்க முடியலையாம். அப்போ அவர் சொன்னாராம், தன்னுடைய மனைவி கிட்ட, அம்மா நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி, என்னை விட பக்தி உனக்கு அதிகம் பதிவிருத்த, அதனால தான் உனக்கு பார்வதி பரமேஸ்வரர் காட்சி கொடுத்து இந்த மாதிரி வரமும் கொடுத்துருக்கா, அது பிரகாரம் நடந்துட்டும் வருது. ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு இத்தனை நான் சிவபெருமானை பூஜை பண்ணியும் என்னால் அவளை பார்க்க முடியல, அதனால் நான் காட்டுக்கு போய் என்னுடைய தபஸை அதிகப்படுத்திட்டு நான் எப்படியாவது அவள் தரிசனம் பண்ண போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். அப்போ இந்த அம்மா நிறமாச கர்ப்பிணியா, அதை பற்றியெல்லாம் கவலையே படலை, நானும் உங்கள் பின்னாடி பதிவிறதே இல்லையா, நான் உங்கள் பின்னாடியே நானும் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பின்னாடி போக ஆரம்பித்தாங்களாம். ஆனால் காட்டில் கொஞ்சம் தூரம்தான் அவள் போயிருப்பாள், அதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவ வலி வந்து அதிகமாகிடுது, அதனால் அவள் ஒரு ஆலமரத்தடியில் அப்படியே இருந்து அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக ஒரு சுகப்பிரசவம் நடந்து ஒரு பிள்ளை குழந்தையும் அழகாக பிறந்துதான். அந்த அம்மா பிறந்த உடனே என்ன பண்ணாங்க, ஏன்னா அவர் கணவர் திரும்பவும் அங்கேருந்து புறப்பட தயாரான போது அந்த அம்மா தன்னோட புடவை ஒரு கிழிச்சி, புடவையை ரெண்டாக கிழிச்சி பாதியாக கிழிச்சி நிறைய அதில் இலையெல்லாம் பரப்பி அந்த அப்போ தான் பிறந்த அந்த அழகான குழந்தைய அதில் வச்சுட்டு பார்வதி தேவி பரமேஸ்வரர்கிட்ட பூஜை பண்ணி, இந்த குழந்தைய நான் இப்போ பிறந்த மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறான், இந்த குழந்தை பிறந்த உடனே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, என் கணவர் போன வழியில் தானே நான் போக முடியும், ஆனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு மனசில் வேண்டின்னு அந்த அம்மா கணவரை பின்தொடர்ந்து காட்டுக்கு போக ஃபர்தராக அவள் நடக்க ஆரம்பித்தாள். அவள் அந்த பக்கம் போன உடனே என்னாச்சா, அந்த பக்கமாக ஒரு இஸ்லாமிய பக்தர் ஒருத்தர் வந்தாராம், ஒரு சூஃபி பக்தர் ஒருத்தர் அங்கே வந்து அந்த பக்கமாக அப்படி அவர் போயின்னு இருக்கார்.
இந்த குழந்தை அழகு சத்தம் கேட்டவுடனே வந்து பார்க்குறா. ஏன்னா அவருக்கும் குழந்தை இல்லை. எப்பேற்பட்ட ஒரு தேஜஸோடு ஒரு குழந்தையை அங்கே பார்த்தவுடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. நம்ம பக்தியைக்கு நம்ம பக்திக்கு மெச்சி தான் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இந்த காட்டில் விட்டுட்டு போயிருக்கா. ஏன்னா அக்கம் பக்கம் பார்க்குறா ஒத்துருமே இல்லாததுனால இந்த குழந்தைய அவர் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அந்த குழந்தைய அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப ஒரு அன்போடு அந்த குழந்தையை வளர்த்துட்டு வரா. ஆனால் என்ன ஆகிடுறது, கொஞ்ச நாள் ஆன உடனேயே, அதாவது 1835லேருந்து இந்த குழந்தை பிறந்த வருஷம் 1835 செப்டம்பர் 28 இல்லையா. ஸோ அந்த 1835லேருந்து 1839 வரை அந்த குழந்தை அந்த முஸ்லீம் பக்ரியோடைய வீட்டில் தான் வளர்ந்துட்டு வந்தது. அப்புறம் 1839 அந்த முஸ்லீம் பக்ரி வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவியே அந்த குழந்தைய ஆசையாக வளர்த்துட்டு வந்தால் ஆனால் அந்த குழந்தை வளர வளர அதனுடைய போக்கு வந்து அவளுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுமா, நேராக ஒரு மசூதிக்கு போய் ராமர் தான் கடவுள், நான் தான் ராமர் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அங்கேருந்து ஒரு இந்து கோவிலுக்கு போய் அல்லா மாலிக், சப்கா மாலிக் ஏக், நான் தான் அல்லா அப்படின்னு சொல்லி கத்துமான். ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பாடாக அது செய்யும் பொழுது எல்லாருக்குமே அது ஒரு வித்தியாசமாக இருந்ததுதான். அதுவும் அந்த இந்து முஸ்லீமுக்குள்ளே அப்போ வேற்றுமை அதிகமாக இருந்தப்போ அவள் அதை ரசிக்கலையாம். அவள் எல்லோரும் வந்து இந்த அம்மா கிட்ட அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு எப்படிறா அந்த குழந்தைய தொடர்ந்து தனியாக நம்ம இன்னமே வளர்க்குறது, அதோடைய செய்கைகளும் வித்தியாசமாக இருக்கே, இதை நம்ம யார்கிட்டையாவது வந்து நல்லபடியாக இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு வேறு யார்கிட்டையாவது இது பண்ணணுமேன்ட்டு யோசிச்சுட்டே அவருக்கு அந்த அம்மாவுக்கு வெங்கூசா அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டுருக்கார், இந்து தான். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு துறவி, இந்து துறவி, அவர்கிட்ட வந்து அவர் ஒரு நல்ல படித்த பண்டிதரும் கூட, அதனால் அந்த உயர்ந்த மனுஷன்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சுடலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த வெங்குசா வீட்டில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாம். ஸோ 1839 1851 வரை, அதாவது ஒரு 12 வருஷ காலம் வெங்குசா வீட்டில் தான் அந்த குழந்தை வந்து வளர்ந்து வந்துதான். வெங்குசா தான் அவர் எல்லாம் அந்த குழந்தைக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப அன்போடு அந்த குழந்தையை வளர்த்துட்டு வர குழந்தை வந்து அவர் அந்த குழந்தையை வளர்த்தாராம். அது மற்ற அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு பிடிக்காமல் போயிடுதான். ஸோ அவ ஏதோ வேணும்ன்ட்டே இந்த பையனை சீன்றதும் இந்த பையனை பற்றி வெங்குசா கிட்டே எதையாவது சொல்கிறதும் அந்த மாதிரி ஏதோ அந்த சில்மிஷம் பண்ணிகிட்டே இருந்தா மற்ற பசங்கள்லாம். ஸோ இவரும் பார்த்தாரா அந்த பையன், சரி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம திரும்பவும் இறங்கியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக அப்படி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பித்தாராம். இந்த ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் அப்படி போயிட்டே இருக்கும்போது தூப்கேடா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து அங்கே வந்தார். அப்போ அந்த வந்த நேரத்தில் பார்த்தா அந்த ஊரில் ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்ததுதான். சாந்த்பாயி பட்டேல் அப்படிங்கிறவர் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம், சாந்த்பாயி பட்டேலுடைய மனைவியோடைய தம்பிக்கு கல்யாணம் நடந்தான். அந்த கல்யாண கோஷ்டியெல்லாம் அங்கேருந்து அது கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள்லாம் ஷீரடிக்கு புறப்பட்டு போகும்போது இந்த பையனும் அவளோட அந்த கல்யாண ஊர்வலத்தில் அந்த கல்யாண கோஷ்டியோடு சேர்ந்து ஷீரடிக்கு வந்தான். எப்போ வந்தாராம், 1853 அவர் வந்து ஷீரடிக்கு வந்தார். 1853 ஷீரடிக்கு வந்து அப்போ ஒரு 12-13 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அதுலேருந்து 1918 அதாவது 1853 1918 வரைக்கும் அவர் உயிர் அவர் சித்தி ஆகிற வரைக்கும் அவர் ஷீரடியில் தான், எங்கேயுமே வேறு எங்கேயுமே போகலையாம், ஷீரடியிலேயே அவர் நிரந்தரமாக தங்கிட்டாராம். அப்போ ஷீரடி மக்கள்லாம் சேர்ந்து தான் அவரை சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு அன்பாக அவள்லாம் கூப்பிட ஆரம்பித்தாராம். ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு பேர், அது பேர் கூட என்னன்னு தெரியாது, சாய்பாபாங்கிற பேர் வந்து நிலச்சி இருக்க ஆரம்பிச்சுதான். இது இத்தனை விவரமும், இந்த கதை, இந்த விவரம் எல்லாமே ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அவரே சொன்னதாக இந்த தபோவன புக்கில் பதிவாயிருக்கு. சத்யசாய்பாபா மேலும் ஒரு விஷயத்தை சொல்கிறார், என்னென்னா ஷிரடி சாய்பாபாவுடைய கடைசி காலம் நெருங்கிற சமயம் அவருடைய அத்தியந்தமான ஒரு பக்தன் அப்துல்லா வந்து
கிட்ட வந்து அவர் சொன்னாராம், நான் இறந்து போனப்பறம் யாருமே வருத்தப்படக்கூடாது, ஏன்னா நான் திரும்பவும் மீண்டும் பிறப்பேன். 8 வருஷம் கழிச்சு எத்தனை நாள் நாங்கள் அதுக்காக காத்துட்ருக்கணும் பாபான்னு அந்த அப்துல்லா கேட்டவரும், 8 வருஷத்தில் நான் மறுபடியும் வந்து பிறப்பேன், இன்னொரு அவதாரம் வரப்போகிறது, என்னுடைய இன்னொரு அடுத்த அவதாரம் வந்து 8 வருஷம் கழித்து வரும், அப்போ நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக சத்யசாய்பாபா தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து சொல்லி முடிக்கிறாராம். ஸோ இந்த கதையை சொல்லிட்டும் நம்ம கதையின் நாயகனான சத்யசாய்பாபா என்ன சொன்னாராம், ஷீரடியில் என்னுடைய முதல் அவதாரத்தோட நோக்கம் என்னென்னா தெய்வீகத்தை பற்றி அறிவுரைகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது. இப்போ இந்த என்னுடைய ரெண்டாவது அவதாரம் அவதாரத்தோடைய நோக்கம் அந்த தெய்வீகத்தை பரிசாக அளிப்பது, அதாவது செயல்படுத்துவது. வரவிருக்கும் மூன்றாவது அவதாரமான பிரேமசாயி அவதாரத்தில் வந்து இந்த தெய்வீகத்தை பற்றி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது. ஆக எப்படி திரேதாயுகத்தில் பரத்வாஜ முனிவருக்கு வந்து சிவபெருமான் வந்து உன்னுடைய வம்சத்தில் 3 தடவை நான் பிறப்பேங்கிறாரோ, அந்த மாதிரி இந்த பாபா சாய்பாபாவுடைய அவதாரம் 3 அவதாரமாக நடக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இப்போது இந்த எபிசோடை இந்த ஒரு அழகான கதையோடு முடிச்சுண்டு, ஒரு சின்ன பஜனோடு முடிச்சுண்டு அடுத்த எபிசோடில் மீண்டும் நம்ம தொடரலாம். ஷிரடியில் வாழ்ந்த பாபா, புட்டபர்த்தியில் பிறந்த பாபா, பிரசாந்தி நிலையா பாபா, த்ரை பிருந்தாவன பாபா, சிவசக்தி வடிவமே பாபா, பிரம்ம சத்தியமே நீ பாபா, கலியுக தெய்வமே வாவா, எம்மை காத்தருள்வாய் நீ பாபா, கலியுக தெய்வமே பாபா, எம்மை காத்தருள்வாய் நீ பாபா. ஷிரடியில் வாழ்ந்த பாபா, புட்டபர்த்தியில் பிறந்த பாபா. ஜெய் சாய்ராம். இந்த எபிசோடில் திருமதி ஜெயஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் எப்படி ஷிரடி சாய்பாபாவும் சத்ய சாய்பாபாவும் ஒரு பெரிய சக்தியினுடைய வெவ்வேறு அவதார வடிவங்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு புரிகிற மாதிரி மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார்கள். அதோடு ஷீரடி சாய்பாபா எங்கே பிறந்தார், அவருடைய அம்மா அப்பா யார், இந்த உண்மைகள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு உள்பட. அதையெல்லாம் சத்யசாய்பாபா சொன்னதை நம்மளுக்கு மிகவும் தெளிவாகவும் கோர்வையாகவும் அழகாகவும் விளக்கமாகவும் சொன்ன திருமதி ஜெயஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.